மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே, அதற்காகவே நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, நாங்கள் எந்த சூழலிலும் எங்களுடைய வாழ்வில் உமக்கு ஒவ்வாத காரியங்களில் நிலைத்து நிற்காதபடி ஆண்டவரே அவைகளிலிருந்து தப்பித்து பிழைத்து கொள்ள உம்முடைய இதயத்திற்கு ஏற்ற வாழ்வை அணிந்து கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக. வெளிப்படையாக நாங்கள் புனிதவான்களை போல வாழ்ந்துவிட்டு அந்தரங்க எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்வு உமக்கு எதிராக நின்றுவிடக்கூடாதே என்ற பயம் எங்களில் உண்டு. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் நீர் இருக்க வேண்டும், எங்களுடைய உதடுகளை நீர் அசைக்க வேண்டும், எங்களுடைய உள்ளத்தின் நிறைவாக நீர் இருந்து எங்களுடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 5:20. இயேசு அவர்களிடம், மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, பரிசேயரின் ஒழுக்கத்தை விட நம்முடைய ஒழுக்கம் சிறந்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறாரு. அதனுடைய பொருள் என்ன? பரிசேயர்கள் வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் நிறைவு உள்ளவர்களைப் போல நடந்தார்கள். மிகுந்த பக்தி உள்ளவர்கள், மிகுந்த தெய்வ பயம் உள்ளவர்கள், கடவுள் மீது பற்று கொண்டவர்கள், கடவுள் வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் என்று வெளியிலே அற்புதமான பாசாங்கு செய்தார்கள். அவர்கள் உள்ளத்திலே அவர்களுக்கு நிறைய கபடும் சூதும் நிறைந்திருந்தது. அவர்கள் வெளி வேடம் போட்டு திரிந்தார்கள். வழிபாடு எதற்காக நமக்கு இருக்கிறது? நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற ஆணவம் களையப்பட வேண்டும். நம்முடைய செயல்களில் இருக்கிற சுயநலம் நீக்கப்பட வேண்டும். நம்மிடம் இருக்கிற வெளி வேடங்கள் நீக்கப்பட்டு நாம் உண்மையாக கடவுளை தொழுபவர்களாய், அயலானை அன்பு செய்பவர்களாய், இறைவனுடைய இதயத்திற்கு ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் மனிதனை ஒழுக்கத்திற்குள் அழைக்கின்ற வழிபாடு. இல்லாவிட்டால் வழிபாடு வெறும் சடங்காகிவிடும். பரிசேயர்களைப் போல சடங்குகளில் நிலைத்திருப்பதல்ல, மாறாக அவைகள் வழியாக நம்முடைய வாழ்க்கை மாற்றம் ஏற்படுவது. God bless you. Praise the Lord.